செயல்படக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய கேவலமான ஆட்சியை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக குறுகிய அவகாசத்திலே நாம் நடத்துகிறோம். நேற்று முடிவு பண்ணோம், இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். கடுமையான கொரோனா தொற்று நாடு முழுக்க மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த வரக்கூடிய காலம், இந்த கொடுமைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கேடுகட்ட ஆட்சியை விட அது நடக்கக்கூடிய கேவலமான சம்பவங்களை விட கொரோனா தொற்று பெரிதல்ல. அது எங்களை நாங்கள் அந்த கொரோனா தொற்று எங்களை மிரட்டினால் கூட அந்த மிரட்டலை உதாசீனம் செய்து கண்டன இயக்கத்தை நடத்தியே தீர்வோம் என்ற முறையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கேவலமான ஆட்சி பாருங்கள், மணிஷா எவ்வளவு கேவலமான முறையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகி இருக்கிறார். இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, காந்தி என்ன சொன்னாரு பல பேருக்கு தெரியாது. நாடே விடுதலை அடையும் போது மகாத்மா காந்தி ஒரு மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாரு, பூவை கூப்பிட்டு அழுதுகிட்டு இருந்தாரு. பத்திரிகைக்காரங்கெல்லாம் கேட்டாங்க, விடுதலை கொண்டாட்டங்கள் வெளியே நடந்து கொண்டிருக்கிறது, நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்களே. காந்தி சொன்னாரு, நான் விரும்பிய விடுதலை கிடைக்கவில்லை. இதுதான் காந்தியினுடைய வார்த்தை. அவர் விரும்பிய விடுதலை கிடைக்கல, அது உண்மை. அரசியல் விடுதலைன்னு சொல்றாங்க, அதுக்கே மோடி ஆட்சியில் ஆபத்து வந்துட்டது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, தலித்துகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? எந்த பாதுகாப்பும் இல்லை. அது நுழைவுதானே மணிஷா படுகொலை. என்ன தப்பு பண்ணார் பண்ணிச்சு அந்த பொண்ணு, 20 வயசு பொண்ணு. அந்த பெண்ணை அப்படியே அலாக்காக தூக்கி கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு உயிரோடு இருந்தால் தானே அந்த பெண்ணு சாட்சி சொல்கிறோம். கையை ஒடிச்சாங்க, காலை ஒடிச்சாங்க, நாக்கு இருந்தால் தானே பேசும், நாக்கு அறுத்தாங்க. அப்படியே தூக்கி வீசி விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். சொந்தக்காரங்க போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி 15 நாட்கள் உயிருக்கு போராடி பலன் இல்லாமல் அந்த பொண்ணு நேற்று தினம் மரணமடைந்திருக்கக்கூடிய படுமோசமான நிலைமை. இந்த சம்பவம் நடக்கும்போதே இன்னொரு சம்பவம். ஆக ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தலித்துகளுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தலித்துகள் பெண்கள் மட்டுமல்ல, தேசத்தினுடைய கோடானு கோடி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு கேவலமான ஆட்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இது அனுமதிக்க முடியாது. நாடு அரசியலாக விடுதலை அடைந்ததாக சொல்கிறாங்க, ஆனால் சாதி ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை உண்டா? பெண்கள் மீதான அந்த பாலியல் ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறதா? கிடைக்கவில்லை. இன்றைக்கு பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் சாதியாக இன்றைக்கு பாரபட்சம் காட்டப்படுபவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கிறது அன்னைக்கு தான் உண்மையான விடுதலை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை இன்றைக்கு மோடி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நான் சொல்லவில்லை, மனித உரிமை ஆணையம் சொல்கிறது. என்ன நிலைமை தெரியுமா? தினசரி 100 கணக்கான தலித்துகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், 1000 கணக்கான தலித்துகள் வன்முறைக்கு ஆளாகிறார்கள், கைகால் இழக்கிறார்கள், 100 கணக்கான பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், 1000கணக்கான குடிசைகள் தீ வைத்து கொளுத்தப்படுகின்றன. இது மனித உரிமை ஆணைய மத்திய சர்க்காருடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய ரிப்போர்ட். அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சி, 97% மக்கள் சாதிய பாரபட்சத்துக்கு ஆளாயிருக்காங்க, அவங்களும் பொருளாதார ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறாங்களே, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டையை உண்டாக்குறீங்க? நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தா, நான் விருதுநகர் மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், பல மாவட்டங்களுக்கு போனேன், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவனும் குடிசையில் தான் இருக்கான், அவனும் குடிசையில் தான் இருக்கான். இவனும் உழைப்பாடி, அவனும் உழைப்பாடி. இவனும் கரப்பாக தான் இருக்கான், அவனும் கரப்பாக தான் இருக்கான். ஆனால் இவங்க உயர்ந்த ஜாதி எந்த முறையில் கிளப்பி விடுறாங்க, மிகப்பெரிய மோதலை உருவாக்குகிறார்கள். இந்த சாதி ஒடுக்குமுறையை சாதாரணமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. ஒரு இழிவு, அது உண்மைதான். ஆனால் இது சாதாரண ஒடுக்குமுறை அல்ல. எங்களுடைய கண்ணோட்டத்தின்படி இதுவும் வர்க்க ஒடுக்குமுறை தான். கேட்டால் கம்யூனிஸ்ட்கள் சொல்லுவாங்க, இவங்க எப்போ பார்க்க வர்க்க போராட்டம், வர்க்க போராட்டம். ஆமாம், இந்த சாதி ஒடுக்குமுறையும் வர்க்க ஒடுக்குமுறை தான். தலித்துகள் யாரு, பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரு? சாதியால் பாரபட்சத்துக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள், அவர்கள் மீதான ஒடுக்குமுறை. ஏன் இதை செய்கிறாங்க? தலித்துகள் என்று சொல்லி மிக கேவலமான முறையிலே அவருடைய உழைப்பை சுரண்டுகிறார்கள். 88% தலித்துகள் கிராமப்புறங்களிலே உழைப்பாளி மக்களாக இருக்காங்க, விவசாய தொழிலாளிகளாக. 70% பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அந்த நிலைமை தான்.
சாதி வெறியர்களுடைய அத்தகைய அறைகூவல்களை உதாசீனம் செய்வதற்கான முறையிலே மக்களை நாம் தயார்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இத்தகைய சாதிய வன்கொடுமைகளுக்கு உள்ளாகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நியாயம் கேட்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடும். நேற்றைக்கு செய்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டம். நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன், எந்த சக்தியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய அட்டூழியங்களை எதிர்த்து போராடுவதை தடுத்து நிறுத்த முடியாது என நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இங்கே பாருங்க, நிறைய போலீஸ்காரங்க, நம்மளை விட போலீஸ்காரங்க எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, அப்படி மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அஞ்சாது. கட்டாயமாக இத்தகைய வன்கொடுமைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் வர்க்க ஒடுக்குமுறைக்கும் தீர்வு ஏற்படும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பது மட்டுமல்ல, மென்மேலும் தீவிரமடையும். இந்த கொடுமைகளுக்கு முடிவு கட்டும் வரை நாங்கள் மக்களை திரட்டி போராடுவோம். போராடி வெற்றி பெறாமல் சாதிக்காமல் விடமாட்டோம் என்ற முறையிலே அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்ற முறையிலே கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.